எனக்கு போதித்து நடக்கும் பாதையே, நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. உன் மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், உன் மேல கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன் உனக்கு, அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே, தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினே. ரகபோத் உனக்கு உண்டு மகனே, ரகபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாளும் காட்டுவேன் பயப்படாதே. கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே உங்களை பார்ப்பதும் உங்களோடு கூட கத்த தந்த வாக்குத்தத்தை பகிர்ந்து கொள்வதும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மார்ச் மாத வாக்குத்தத்தை உங்களுக்காக சொல்லி ஜெபிக்க ஆசிரிக்க ஆண்டவன் உதவி செய்ததற்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு 45:2, நான் உனக்கு முன்னே போய் கோணாளுவிகளை செவையாக்குவேன். ஐ வில் கோ பிஃபோர் யூ அண்ட் மேக் த க்ரூக்கட் பிளேசஸ் ஸ்ட்ரைட். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு முன்பதாக போய் கோணலான வழிகளை செவையாக்க போகிறார். ஆமென். அப்படி செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 3:6, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அவரை நினச்சிக்கோங்க, வழிகளெல்லாம் நினச்சிக்கோங்க, அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். 2, நீதிமொழிகள் 4:25, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. அவர் முன்பதாக போறார், பாதையை செவ்வைப்படுத்துகிறார். அவரை தான் பார்க்கணும். நம்முடைய பார்வை செவ்வையாயிருக்கட்டும். மற்றவைகளை பார்க்க வேண்டாம், உலகத்தை பார்க்க வேண்டாம். கர்த்தரை முன்பதாக வைத்து அவர் முன்பதாக போகிறபடினால் நம்முடைய கண்கள் நேராய் நோக்கட்டும். மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 4:14 வசனங்களே சொல்லுகிறது, துன்மார்க்குடைய வழி பாதைகளில் பிரவேசியாதே, தீயுடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியை போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. ஆண்டவர் காட்டுற பாதையை விட்டுட்டு துன்மார்க்கர் காட்டுற பாதை, பிசாசு காட்டுற பாதையெல்லாம் போகாமல் ஆண்டவர் பின்னாலே சொல்லுவோம். அவர் நல்ல மேய்ப்பனாய் முன்னாடி சொல்லுவார், பாதையில் சேவைப்படுத்துவார். அவர் அடிச்சவடுகளை பின்பற்ற நாம் பின்னாடியே சொல்லுவோம். நீதிபதி 3:23 சொல்லுகிறது, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியை நடப்பாய், உன் கால் இடராது. நம்முடைய கண்கள் நேராக நோக்கட்டும், கால்கள் இடராமல் அவருடைய அடிச்சவர்களை பின்பற்றட்டும். ஆண்டவர் நமக்காக முன்பதாக போய் கோணலானவைகளை சேவையாக்க போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாறுவதாக. தொடர்ந்து ஆண்டவர்களோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள், அநேகர் அறிக்கை செய்வார்கள், அநேகர் அறிந்து கொள்வார்கள், அநேகர் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்பட, அதையே